சரி, இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது பிரவேசிக்கால பேப்பர் ஒன்ல வரக்கூடிய எசேதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது இம்பார்ட்டண்ட் எசேவும் கூட எக்ஸாமுக்கு. ஆதோனிக் பத்தியில் சிக்ஸ்த்து எசேதை நம்ம பார்க்க போகிறோம். பியார், இது எழுதினவர் யாருன்னு பார்த்தோன்னா ஹரிவம்சராய பச்சன், அவர் தான் இதனுடைய ஆத்தர். ஸோ இதில் இந்த பியார், பியார்னா அன்பு இல்லையா, ஸோ இதை பற்றி என்ன ஹரிவம்சராய பச்சன் சொல்லியிருக்காருன்றதான் நம்மளுடைய கான்செப்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் நம்ம கொடுத்துருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கவி பரீட்சை கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது ஹரிவம்சராய பச்சனுடைய அறிமுகம், இன்ட்ரொடக்ஷன், சவரை பற்றியான ஒரு சில இன்ட்ரொடக்ஷன்ஸ், அவர் என்ன, அவருடைய ரச்சனாயங்க என்னென்ன அப்படின்றது இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எக்ஸாம் எழுதும் போது இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு எழுதுங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதில் எக்ஸாம் எழுதும்போது கவி பரீட்சைக்கு எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுட்டு அவரோட நேம் ஹைலைட் பண்ணிவிடுங்க. அண்ட் தென் அவரோட ஜென்ம, சன் 1907, ஜென்மஸ்தான் எழுதணும், இலாஹாபாத் அண்ட் தென் நிதன். ஸோ மோஸ்ட்லி இந்த கவி பரீட்சைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் வந்து காமனாக இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் எக்ஸாமில் கம்பல்சரி எழுதிடுங்க. ஸோ அது மார்க் ஆல்சோ நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ இல்லை, அவரை பற்றி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பச்சன் கா ஜென்ம சன் 1907 மேம் இலாஹாபாத் மேம் ஹுவாதா. ஸோ இது ஏற்கனவே நம்ம இந்த லைனில் எக்ஸ்பிளைன் பண்ணது அதே தான், உங்களுக்கு அந்த வேர்டிங்ஸாக கொடுத்துருக்காங்க. ஆப்னே இங்கிலாந்து சே டாக்டரேட் கி உபாதி பிராப்தி கி, அவருக்கு வந்து என்ன கிடச்சிது, இங்கிலாண்டிலேருந்து டாக்டரேட் பட்டம், உபாதி அப்படின்னா பட்டம் கிடச்சிது, கான்வகேஷன். ஆப் இலா ஆப் ஹாலாவாத்துக்கே பிரவர்த்தக்குதே. ஸோ ஹாலாவத் அப்படின்னா சிச்சுவேஷனல் ரைட்டர். ஸோ அப்போ எந்த சுச்சுவேஷன் பார்க்குறாரோ, ஸோ அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி க்ரியேஷன்ஸ் பண்ணுறதுல இவர் வந்து சிறந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. உன்கி கவிதாவும் மேம் நயே விச்சார் மில்தேஹே. ஸோ இவருடைய போயமில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நியூ தாட்ஸ் வந்து நமக்கு கிடைக்காது, புதுவிதமான சிந்தனைகள், புதுவிதமான கருத்துக்கள் வந்து நமக்கு இவர்கிட்டருந்து நமக்கு நிறைய கிடைக்குது. உன்கி பாக்கி கவிதாவும் மேம் தர்ஷன் கி சாபகை, அதாவது உன்கி பாத்துக்கு கவிதா என்னது, அதுக்கப்புறம் இவர் எழுதின கதைகள், பாத்னா ஆஃப்டர். ஸோ அவர் எழுதின இதுக்கப்புறம் வந்த கவிதைகள் எல்லாத்துலேயுமே தர்ஷன் கி சாபகை, அதாவது மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய, மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய அடையாளங்கள் வந்து அதில் இருந்துச்சு, கருத்துக்கள் வந்து அதில் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. மதுஷாலா மதுபாலா மது கலஷ் ஆதி உன்கி பிரசித்த கிரந்தகை. ஸோ இது மூணுமே பார்த்தோன்னா இவருடைய ரொம்ப ஃபேமஸ் புக்ஸ்ன்னு சொல்லலாம். பச்சன் நீ கை அங்கிரேஜி ரச்சனாவும் க அனுவாது பிக்கியாகை. ஸோ அது மட்டும் இல்லாமல் பச்சன் என்ன பண்ணியிருக்கிறாரு, நிறைய இங்கிலீஷ் புக்ஸ் இருக்கு இல்லையா, இங்கிலீஷ் க்ரியேஷன்ஸ், அந்த கதைகள் புத்தகங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து டிரான்ஸ்லேஷனும் கொடுத்துருக்கிறாரு, அதுதான் அனுவாத் அப்படின்னா டிரான்ஸ்லேஷன். வே உமர்கயாம் கே விசாரம் சே பிரபாவித்ததே. ஸோ இவர் வந்து உமர்கயாம் என்றவருடைய ஒப்பீனியன்ஸில் வந்து ரொம்ப அட்ராக்ட் ஆகிருக்கிறாரு. ஸ்வயம் காந்திஜி மதுஷாலாக்கி ரூபாயும் சுன்கர் பிரசன்ன ஹோத்தேத்தே. ஸோ காந்திஜியும் இந்த மதுஷாலான்ற மதுஷாலா என்ற புக்கில் இருக்கிற அந்த கதைகளை கேட்டுட்டு அதில் இருக்கிற அழகை பார்த்துட்டு, அதாவது அந்த கவிதை நடைய பார்த்துட்டு ரொம்ப வந்து புகழ்ந்து பேசினாராம். ஹிந்தி சினிமா கே அபிநேதா, அதாவது ஹிந்தி சினிமாவில் இருக்கிற அந்த ஆக்டர் அமிதாப் பச்சன், அமிதாப் பச்சன் பார்த்துருக்கோல்லையே, மிகப்பெரிய ஆக்டர் அவர் ஹிந்தியில், அவர் வந்து யார் அப்படின்னா இன்கேஹி புத்திரஹை, இவருடைய பையன் தான் யார், அமிதாப் பச்சன், அதாவது ஹரிவம்சராய பச்சனுடைய சன்னு தான் அமிதாப் பச்சன். கவி ஹரிவம்சராய சன் 2003 மேம் ஸ்வர்க்கு சீதாரே. ஸோ அப்போ எப்போ டெத் ஆனார், 2003ல. ஸோ இதுதான் இவரை பற்றியான இன்ட்ரொடக்ஷன். ஸோ இதில் இப்போ இவர் எழுதின அந்த சாராங்ஷ, அந்த போயத்தோடைய சாராங்ஷ் பார்க்கலாம். ஸோ பியார் கவி பரீட்சை ஆல்ரெடி நம்ம இதில் இருக்கிறதே நீங்கள் எழுதிக்கல, எப்பவுமே நம்ம எஸ்ஸே எழுதும் போது கவி பரீட்சை கொடுத்துட்டு தான் நீங்கள் அதோடைய கண்டென்ட்டுக்குள்ளே போகணும். பியார் நாம கவிதா ஸ்ரீ ஹரிவம்சராய பச்சன்கே கவிதாகை, இது இவருடைய ஹரிவம்சராய பச்சனுடைய போயம். ஆ அவர் மஸ்திகே காயக்கை, அதாவது ரொம்ப நகைச்சுவையான பாடல்கள் எழுதுறதுல வந்து ரொம்ப ஃபேமஸானவர், அது ரொம்ப நகைச்சு லாஃபிங் அந்த மாதிரி சிரிக்கக்கூடிய, அதாவது மக்களோட மனசில் வந்து சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய போயமாக இருக்கும். ஆ ஹாலாவாதுக்கே பிரவர்த்தகை, ஏற்கனவே இது பார்த்துன்னா சுச்சுவேஷனல் அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் கேட்ட மாதிரி, அந்த சுச்சுவேஷன் கேட்ட மாதிரி கதைகள் எழுதுறதுல வந்து இவர் சிறந்தவர். கவிதா பரீட்சை என்னென்னா அந்த பியார் பற்றி அதுக்குள்ளே என்ன கொடுத்துருக்காங்கன்றது ஒரு டூ லைனில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, அதுதான் கவிதா பரீட்சை. பியார் வியாக்யா கர்ணேகி நகி வியக்து கர்ணேகி சீஜகை, அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அன்புன்றது எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியது கிடையாது, அது எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடியது, அது வெளிப்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. கவி அப்பனா யஹி விச்சார் இஸ் கவிதா மீன் சாபிக் கர்த்தேஹே. ஸோ
இந்த அப்படின்னா யஹி விச்சர் தன்னுடைய இந்த கருத்தை தன்னுடைய இந்த ஒப்பீனியனை இந்த போயமில் அவர் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கிறாராம். எப்படி அப்படின்னா, கவிதாக சாராங்ஷ் என்ன அப்படின்னா, எக்டின் கவி பச்சன் நே எக் சிடியா சேக் ஹாக்கி. ஒரு டே என்ன பண்ணுறாரு, கவி பச்சன் ஒரு பேர்ட் கிட்ட வந்து பேசுற சொல்கிறாரா, சிடியா அப்படின்னா பேர்ட், ஒரு பேர்ட் கிட்ட சொல்கிறாராம், மைம் தும் பர் ஏக் கவிதா லிக்னா சஹாத்தாகும், நான் உன் மேலே உன்னை வச்சு நான் ஒரு போயம் வந்து நான் எழுத போகிறேன், எழுதணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாராம். ஈஸ் பர் சிடியானே கவிசை பூச்சாக்கி. ஸோ இதை வச்சு இந்த பேர்ட் வந்து கேட்குதான் போயட் கிட்ட, யா துமாரே சப்தம் மேரே பங்கோங்க ரங்குகை, என்ன நீங்கள் எழுத போகிற நான் போயம் எழுதுறேன்னு சொல்கிறீங்க, அதில் எழுத போகிற அந்த வார்த்தைகள் நீங்கள் பயன்படுத்துவீங்க இல்லையா, அந்த சப்தோங் அது தான் அந்த வேர்ட்ஸில் மேரே பங்கோங்கா, என்னோடய ஃபெதர்ஸில் இருக்கிற கலர்ஸ் வந்து அதில் கிடைக்குமா, நீங்கள் எழுதுறீங்கன்னு சொல்கிறீங்க, பட் என்னோடய ஃபெதர்ஸில் இருக்கிற கலர்ஸ் எல்லாமே அந்த வார்த்தைகளில் கிடைச்சிருமா அப்படின்னு கேட்குது. அடுத்த க்வெஸ்சன் என்ன கேட்குது, கியா துமாரே சப்தோமே மேரே கண்டுக்கா சங்கீதை, உங்களோட வார்த்தைகளில் என்னோட குரல்லேருந்து வெளிப்படுற பாடலோட இனிமை வந்து உங்களோட வேர்ட்ஸில் இருக்குமா. தேர்ட் க்வெஸ்சன் என்ன கேட்குது, கியா துமாரி சப்தோமே மேரே பங்கோங் கி உட்டான்ஹை, உங்களுடைய அந்த எழுத போகிற வேர்ட்ஸில் என்னுடைய ஃபெதர்ஸ் எப்படி பறக்குதோ அந்த மாதிரி உங்களோட வேர்ட்ஸ் வந்து பறக்குமா அப்படின்னு கேட்குறாரு. கியா துமாரி சப்தோமே ஜான் ஹை, அதே மாதிரி உங்களுடைய வேர்ட்ஸுக்கு உயிர் இருக்கான்னு கேட்குது. கவி நீ சிடியாக்கு இன் சவாலும் கா ஏகி ஜவாப் தியா. ஸோ போயட் என்ன பண்ணுறாரு, இந்த பேர்டினுடைய இன் சவாலும் இந்த எல்லா விதமான கேள்விகளுக்கும் ஏகி ஜவாப் ஒரே பதில் தான் கொடுக்குறாரு, என்ன நகி இல்லை இதெல்லாம் எதுவுமே என்னால் வார்த்தைகளில் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. சிடியா நீ கவிசை பூச்சாக்கி, அப்போது அந்த பேர்டு என்ன சொல்லுது கவி போயட் கிட்ட கேட்குதான், தொம் மூச்சு பர் கவிதா கியா லிக்கேகா, சரி இப்படி சொல்கிறீங்க நீங்கள் என் மேல் என்ன வச்சு போயம் வந்து எப்படி எழுதுவீங்க. கவினை ஜவாப் தியாக்கி, அப்போ கவிஞன் வந்து என்ன சொல்கிறாரு, என்ன பதில் சொல்கிறாரு, ஜவாப் தான் பதில் ஆன்சர், என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மூச்சி தும்சே பியார் ஹே, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அதனால் எழுதணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. யஹ சுன்க சிடியா போலேக்கி, இதை கேட்ட உடனே இந்த வேர்டு என்ன சொல்லுது, பியார் அவர் சப்தோம் கே பீச் கோயி சம்பந்த நகி ஹை, அதாவது அன்புக்கும் வார்த்தைக்கும் இடையில எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. கவி கோ யஹ தத்துவ சஹீலகா, ஸோ அப்போ போயட்டுக்கு இந்த அது சொன்ன அந்த தத்துவம் அந்த பிரின்சிபல் அந்த இது வந்து கரெக்ட் அப்படின்ற மாதிரி அவருக்கு தோணிடுச்சு. இஸ்லியே வே மௌன ஹோகையே, ஸோ அதை கேட்டவொடனே அவர் என்னவாயிட்டாரு, ரொம்ப அமைதியாயிட்டாரு, எந்த பதிலும் பேச முடியாமல் மௌனம் ஆயிட்டாரு. விசேஷத்தை என்ன அப்படின்னா, கவிதா சரல் சரஸ் அவர் சுபோத் ஹை, அதாவது இதில் இந்த போயம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது, சிம்பிளாக இருக்குது, அண்ட் தென் அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்குது. பியார் திமாக் சே ஜானா நகி சாத்தா, அதாவது அன்புன்றது நம்மளுடைய மைண்ட்லேருந்து மைண்ட்லேருந்து வரக்கூடிய ஒன்று இல்லை. தில் சே பஹஜானா சஹத்தா ஹை, நம்ம மனசுலேருந்து அதை நம்மளை வந்து ரீச் பண்ணணும். கவிதா யஹ விச்சார் வியக்து கத்திஹே, இதை தான் இந்த போயட் வந்து தன்னுடைய ஒப்பீனியனாக இங்கே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது அன்புன்றது நம்மளோட எண்ணங்களில் மட்டும் இருந்தால் போதாது, நம்மளுடைய மனசுலேருந்து நம்மளை மனசு போய் அது ரீச் பண்ணணும், மற்றவங்களுடைய அன்பு நம்மளோட மனசை அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்றது தான் அன்பு அப்படின்றது இதில் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி எப்போவுமே என்னோடய வீடியோஸில் சொல்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த எஸ்ஸேஸ் படித்தாலுமே இமீடியட்டாக இஆர்சி நான் படிக்கணும்னு சொல்லியிருக்கேன். பிகாஸ் அந்தந்த லெசனோட இஆர்சி படிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுலேருந்து ஏதாவது ஒரு இஆர்சி உங்களுக்கு எக்ஸாம்க்கு வந்துடும். நீங்கள் செப்பரேட்டாக இஆர்சி படிக்கணும் இம்பார்ட்டன்ஸ் தேடணுன்ற நெசசிட்டி இல்லை. ஸோ இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தப் தும் மூச் பர் கவிதா கியா லிக்கேகா, ஸோ கியா லிக்கேகா அந்த கொஷின் கேட்குற மாதிரி வருது இல்லையா. ஸோ கொஷின் கேட்குற மாதிரியான பேராகிராஃப் எங்கே நமக்கு வந்திருக்கு, இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். ஸோ இது ரிலேட்டடானது நீங்கள் எழுதுனீங்கனாலே போதும். அது எழுதுறதுக்கு முன்னாடி என்ன எழுதணும், நீங்கள் சந்தர்ப்பம், சந்தர்ப்பம்னா என்ன, இது எந்த போயம்லேருந்து வந்தது, இந்த போயம் எழுதின ரைட்டர் வந்து யார், போயட் யார் அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு லைனாக கொடுக்கணும். யஹ பத்தியாங்ஷ், பத்தியாங்ஷ் அப்படின்னா பேராகிராஃப். இந்த பேராகிராஃப் வந்து பியார் நாம கவிதாசே தியாக யகை, ஆல்ரெடி நான் சொன்னலையா பியார்ன்ற போயம்லேருந்து இது எழுத்தப்பட்டது. அதாவது தீஸ் லைன்ஸ் ஆர் டேக்கன் ஃப்ரம் தி போயம் பியார் அப்படின்னு சொல்கிறது. யஹ ஸ்ரீ, இது யார் ராயர், இந்த போயட் யஹ ஸ்ரீ ஹரிவம்ச ராயர் பச்சன் கி கவிதா, இவருடைய போயட் போயம் இது. கவிக்கா விச்சார் ஹைக்கி, இதில் இந்த போயட்டுடைய தாட் என்ன,
प्यार को शब्दों में बताना कि जरूरत नहीं है அதாவது அன்பை வந்து நம்ம வார்த்தைகளால் விவரிக்க முடியாது கவி அப்னா யஹி விசார் இஸ் பத்யாங்ஷமையும் சாபிக் கத்தே ஹே ஸோ கவிஞர் தன்னுடைய இந்த ஒப்பீனியனை இந்த பேராகிராஃபில் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு அப்படின்ற சந்தர்ப்பம் கொடுத்துருக்காங்க ஸோ வியாக்கிய எக்ஸ்பிளனேஷன் அந்த அந்த வேர்டு என்ன பேசிச்சு ஸோ அதுக்கு இவர் என்ன பதில் சொன்னார் ஸோ அதுக்கு இவருடைய ரியாக்ஷன் என்ன இருந்தது அதை எழுதினீங்கன்னா போதும் விசேஷத்தை என்ன அப்படின்னா லாஸ்ட்டு நீங்கள் இந்த விசேஷத்தை இந்த எஸ்ஏ எழுதுனா அதே விசேஷத்தை இதில் எழுதினாலே போதும் உங்களுக்கு நியூவாக படிக்கணுன்ற நெசசிட்டி இல்லை எஹ பத்தியம் சரல் சரஸ் சவுர் சுபோத் அதே தான் வந்திருக்கு பாருங்கள் ஹமேம்பி எக் நயா அனுபவ பிராப்த ஹோத்தகை நமக்குமே இது ஒரு புதிய அனுபவத்தை எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு இது கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ அதிலே நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பார்க்குறோம் அப்படின்னா குவஷன் அண்ட் ஆன்சர்ஸ் இப்போ என்னென்ன பார்த்தோம் கவி பரீட்சை பார்த்தோம் கவிதாக்கா சாராங்ஷ் பார்த்தோம் அதில் இஆர்சி பார்த்தாச்சு ஸோ அதில் இமீடியட்டாக என்ன பார்த்துருன்னு நீங்கள் குவஷன் அண்ட் ஆன்சர் ஆல்சோ நீங்கள் இமீடியட்டாக பார்த்துடணும் பச்சன் கேஸ்பர் கவிதா லிக்னா சாகதே தே ஸோ அதாவது இந்த ஹரிவம்சராய பச்சன் யார் மேலே தன்னுடைய போயம் எழுதணும் அப்படின்றது விருப்பப்பட்டார் கிஸ்பர் அப்படின்னா சிடியாப்பர் பறவையின் மேலே போயம் எழுதணும்னு ஆசைப்பட்டார் இதுதான் கிஸ்பர்ன்றது தூக்கிட்டு சிடியாப்பர் யா பச்சன் கே சப்தமுமே சிடியா கே கண்டுகா சங்கீத்தை என்ன அந்த ஹரிவம்சராய பச்சனுடைய வேர்ட்ஸில் பறவையினுடைய குரலுக்கான இனிமை வந்து அந்த வேர்ட்ஸில் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க என்ன எழுதணும் அது ஏற்கனவே என்ன இல்லை இல்லையா அப்படின்னா ஹி பச்சன் கே சப்தமுமே சிடியா க சங்கீத் நஹி ஹை அப்படின்னு எழுதணும் நஹி நஹி நெகட்டிவ்ல எழுதணும் ஆன்சர்ஸ் உங்களுக்கு பச்சன் சிடியா பர் கவிதா கியோங் லிக்னா சாகதே தே அதாவது இங்கே ஹரிவம்சராய பச்சன் அந்த பறவையின் மேலே போயம் எழுதணும்னு ஏன் ஆசைப்பட்டாரு கியோங் ஏ ஒய் பச்சன் கோ சிடியாசே பியார் ஹை அதாவது அந்த ஹரிவம்சராய பச்சனுக்கு பறவை மேலே ரொம்ப அன்பு அதிகம் இஸ்லியவே உஸ் பர் கவிதா லிக்னா சாகதே தே ஸோ அதனால தான் அவர் அது மேலே போயம் எழுதணும்னு ஆசைப்பட்டாரு பச்சன் அந்தமே மௌன கியோ ஹுயே அந்த ஹரிவம்சராய பச்சன் ஃபைனலாக ஏன் அமைதி ஆயிட்டாரு சிடியா நே கஹா கி பியார் அவர் சப்தம் கே பீச் கோயி சம்பந்த நகி ஹை அந்த பேர்டு என்ன சொல்லிச்சு அன்புக்கும் வார்த்தைக்கும் இடையில எந்த ஒரு சம்பந்தமே இல்லையே யஹ விசார் கவிக்கோ சஹி மாலும் படா இந்த இதனுடைய கருத்து போயட்டுக்கு வந்து சரின்ற மாதிரி பட்டுச்சு இஸ்லியவே மௌன ஹோகையே ஸோ அதனால தான் அவர் ரொம்ப அமைதியாயிட்டாரு பறவை கேட்டதுக்கு ஸோ இதோட உங்களுக்கு அந்த க்வெஸ்சன் ஆன்சரும் முடியுது ஸோ நீங்கள் படிக்கும்போது இது ஃபுல்லாகவே கவர் பண்ணி படிச்சிங்கன்னா எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா